ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கனவா மசாலா. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செஞ்சிடலாம். பெரிய கனவா மீன் வாங்கியிருந்தீங்கனாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். இது சின்ன கனவா தான், 1/2 கிலோ சின்ன சின்ன கனவா மீன் எடுத்து இந்த மாதிரி சின்னதாகவே நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு மசாலாவும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றவும் கூடாது, இந்த கனவாவே தண்ணி விட்டுரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 1-2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு வெளியில் வந்துடும். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சது இல்லைனால ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கழித்து காட்டுறேன், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துடும். இந்த தண்ணியிலையே வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், சூப்பு மாதிரி ஆகிடும் அப்புறம். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்கோங்க. கனவா மீனுக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இஞ்சி பூண்டு நிறைய கொடுத்து செய்யணும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையானதை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செய்கிறோன்னா கூடுதலாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்குங்கிறதுனால ரொம்ப திக்கான கிரேவி தான் நான் செய்ய போடுறேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாம். 4-5 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். கத்தியாலையோ அல்லது கையாலையோ இந்த மாதிரி நசைச்சு பாருங்கள், வெந்துடுச்சான்னு செக் பண்ணி. இல்லைன்னா நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது எனக்கு இப்போ வெந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி பழத்தெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி இப்போ 1-2 நிமிஷத்துக்கு சுண்டை விட்டுடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை பரோட்டாவுக்கு சேர்த்து சாப்பிட்டோம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கலாம்.